தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மனிதன் வந்து எப்பவுமே தனக்கு தேவையானது யார் கொடுக்கறாங்களோ அவங்கதான் கடவுள் அப்படின்னு ஒரு ஒரு கருத்துல வந்து ஒன்னு நின்னுறான். இப்போ இறுதியான மையான, அதாவது எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கிற பேரற்ற சக்தியை தேடி கண்டுபிடிச்சு இன்பம் அடையறதை விட தனக்கு தேவையானதை யார் கொடுக்கறாங்களோ அவங்கதான் கடவுள் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். இப்ப அதுக்கப்புறம் அந்த மன்னர்கள் எல்லாமே தான் கடவுளாகணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஏன்னா தனக்கீழ இருக்கிற மக்களை வந்து அடிமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் கடவுள் ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்க. அப்ப இந்த இதுல மெய்யான கடவுள் யார் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சாருன்னா தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. அதை தவிர வேற யாருமே மெய்யான கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்கல. தமிழர்கள் மட்டும்தான் மெய்யான கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த மெய்யான கடவுள் யாருன்னா சிவபெருமான் தான். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா மெய்யான கடவுள் சிவபெருமான் அப்படின்னு நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. அது அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? அதான் தமிழனுக்கே இருக்கக்கூடிய தனி சிறப்பு அப்படி என்ன அப்படின்னா, ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க தமிழனுக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா, தமிழ் மொழி வந்து அப்படி அவன் சிந்திக்க 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 அந்த புதுமைகளை தோண்டி எடுக்கும் மெய்யை மெய்யை தோண்டி எடுக்கக்கூடிய வலிமை தமிழனுக்கும் தமிழ் மொழிக்கும் இருக்கு. அது இறைவன் ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் மண்ணில் அந்த இறை உணர்வு, நம்ம சொன்னது போல ஆதியில இந்த பூமி வந்து எப்படி இருந்ததுன்னா அவரோட உணர்வோட பொருந்தி அவரோட இறை நெறியே, நம்ம சொன்னா அறிவு சார்ந்த நெறியா ஞான நெறியா வந்தது. அப்போ அப்படி நம்ம அந்த சிந்தனையில அவங்களோட உணர்வுல அவங்க உணர்ந்தாங்க, அவங்க மொழி அதுக்கு வழிகாட்டுச்சு இல்லையா, இதுதான் மெய், இதுதான் மெய்யான தெய்வம் அப்படிங்கறத வழிகாட்டின அந்த மொழியும் பாடி அவங்க மொழியால தமிழ் மொழியால பாடும் போது தமிழால் இறைவனை பாடு தமிழே உன்வழியாகும். நிச்சயத்தையும் சொல்லுங்க. தமிழால் இறைவனை பாடு தமிழே உன்வழியாகும். தமிழால் தமிழே உன் வேதமும் ஆகும். தமிழால் இறையோடு உறவாடு தமிழே நல்ல சிவமாகும். அப்படி அந்த மொழி அவங்களுக்கு பெரும் ஒரு ஆயுதமா இருந்தது. அந்த இறைவனை உணர்றதுக்கு இதுதான் மெய்யான தெய்வம் அப்படிங்கறத உணர்றதுக்கும் நம்மளோட மொழி வந்து ரொம்ப ஒரு உதவியா இருந்தது. அது அந்த மொழியின் துணைய கொண்டுதான் இவங்க தோண்டி மெய்ய தோண்டி எடுத்தாங்க, இறைவனையும் உணர்ந்தாங்க. அதனால இந்த தமிழனா பிறக்கிறதுக்கு இந்த தமிழ் மொழி பேசுறதுக்கு நம்ம பெருமை அடையணும், மகிழ்ச்சி அடையணும், இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இருக்கிறதுலே பழமையான மொழி தான் தமிழ் அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடி தமிழ் தான் தோன்றுச்சு, மிக பழமையான மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொழியால பாடும்போதுதான் பல அற்புதங்கள் நிகழ்ந்தது. இறைவனோடவும் பாடியிருப்பாங்க நால்வர்கள் எல்லாருமே. நமச்சிவாயம்.